போலாமா பேபி? கிளம்புற நேரத்தில் ஒரு சின்ன பேக்கரி ப்ராப்ளம், அதான் லேட்டு, சாரி. ஐயோ என்னாச்சு பேபி, இப்படி அடிபட்டிருக்கு? அந்த குட்டால அவன் அடிச்சிட்டான். ஏன் அவன் என்ன பேக்கரின்னு கூப்பிட்டா என் பேரு பேக்கரி கிடையாது நீவின்னு சொன்ன அடிச்சிட்டான். நீ அவன் எதுவும் பண்ணலையா? ஏன் நீ தானே சொன்ன பேபி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு. ஓகே பேபி, அதுக்காக தப்பே பண்ணாம எப்படி அடி வாங்கிட்டு வரணும்னு உனக்கு நான் சொல்லி தரலையே. அவன் அடிச்சது தப்பு தானே பேபி? ஆமா ரொம்ப தப்பு பேபி. சாரி சொன்னா? என்ன பார்த்து சிரிச்சான். சிரிச்சான். அவன் சும்மா விட கூடாதுல பேபி. ஓ, ரோட்ல ஒரு மாடு இருக்கு. இரும்பு மாடா பசு மாடா? ஏதோ ஒரு மாடு. இப்போ அதுகிட்ட நீ போ அப்படின்னு சொன்னா போகுமா? போகாது. அதுல அது முதுகுல இருந்து தட்டி தட்டி போன்னு சொன்னா தானே போகும். அதுக்கு பேரு வயலன்ஸ் இல்ல பேபி, அதுக்கு புரியற பாஷையில அதுக்கு சொல்றது. அவளுக்கு புரியல பாஷல் சொன்னியில பேபி. நீ அந்த பையனை அடிச்சதுக்கு உன்னையோ என்னையோ கூப்பிட்டு கண்டிக்கிறதா இருந்தா ஸ்கூலுக்குள்ள வர சொல்லிருக்கணும். எதுக்கு சர்ச்சுக்கு வர சொன்னாங்க டீச்சர்? பனிஷ் பண்றதாம ஸ்கூலுக்கு வர சொல்லிப்பாங்க. ஒருவேளை மன்னிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர சொல்லிப்பாங்களோ? கரெக்ட் பேபி. நீ ரொம்ப மொக்க பேபி, நான் என்ன சொன்னாலும் நம்புறேன். ஐயோ வந்துச்சு. என்ன இது, ஸ்கூல் பசங்க மாதிரி அணிச்சு நின்னுட்டு? நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீ நல்ல, நீங்க தான் நிவிக்கு சண்டை போட கத்து கொடுத்ததா? பார்க்க அமைதியா இருக்கீங்க, பசங்களை எப்படிதான் வயலன்ஸ்ல இன்வால்வ் பண்ணுவீங்களா? ஐயோ அதெல்லாம் பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? பைபிள்ல நிறைய சொல்லிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? லவ் யுவர் எனிமீஸ் இல்லையா? இல்ல உனக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்கலாம்னு. வாடா நோக்கி கரவே. குழந்தைகிட்ட போய் உன் வீரத்தை காட்டுற, போடா. போடா என்னங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா அடிக்கலாம்.